நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இயல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கே கே நகர், மதுரை. வணக்கம். இன்று பசும்பொன் தேவர் அவர்களுடைய பிறந்த தினமாகிய தேவர் ஜெயந்தி. 1908 பசும்பொன் என்கின்ற அந்த சிறிய கிராமத்தில் உக்கிரவாண்டி தேவர் இந்திராணி அம்மையாருடைய மகனாக அக்டோபர் மாதம் 30 இவர் பிறக்கிறார். இவருடைய தாயார் வயிற்றில் இருக்கிற போது அது ராமேஸ்வரம் செல்லும் பாதையில் இருப்பதால் அந்த வழியாக செல்லுகின்ற சாதுக்கள் எல்லாம் அங்கு வந்து இவர்கள் வீட்டில் உணவருந்து செல்வார்களாம். அப்போது ஒரு முறை இவருடைய தாயார் ஒரு சாதுக்கு உணவு தந்தபோது அந்த சாது அவரை வாழ்த்தி, அம்மா, உன் வயிற்றில் பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளை பிறக்கும், அதற்கு ராமலிங்கம் என்ற பெயரிடு என்று சொல்லிவிட்டு சென்றாராம். தீவிர பக்தியான அந்த பெண்மணியான இந்திராணி அம்மையாரும் குழந்தை பிறந்த பிறகு முத்துராமலிங்கம் என்ற பெயரை வைத்தார்கள். ஆனால் பாசத்துக்குரிய அந்த தாய் அவரோடு 6 இருக்க முடிந்தது. அவர் மரணமடைய அவருடைய தந்தையார் உக்கிரமாணி தேவர் வேற வருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய பாட்டியால் வளர்க்கப்பட்டவர்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதே சமயத்தில் 6 கைக்குழந்தையாக இருந்த இவரை இவருடைய பெரியதாயாராகிய மீனலோசனியும், அங்கிருந்த சாந்தபீமி என்கின்ற இஸ்லாமிய தாயாரும் தான் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றில் படிக்கிறோம். இவருடைய கல்வி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட குழந்தைசாமி பிள்ளை என்பவர் இவரை மதுரையில் கொண்டு வந்து படிக்க வைக்கிறார். அப்போது அங்கிருந்த அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் படித்த அவர் பசுமலையில் வந்து பயில்கிறார். அப்படி அவர் பயின்ற போது இவருடைய இளமை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சி ஆச்சரியமாக இருக்கும். எப்படி என்றால், இவர் நெற்றிய விபூதி அணிந்திருப்பார், முருக பக்தர், மீனாட்சி தெய்வமாக வணங்குகிறவர். ஒரு முறை திருப்பரங்குன்றத்திற்கு அவர் சென்றபோது அக்காலத்திலே பிரம்மதத்தைச் சேர்ந்த மத பிரசங்கிகள் தெருமுனையில் நின்று கொண்டு தங்களுடைய மத பிரச்சாரம் செய்வார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பெருமதத்தை சார்ந்தவருடைய மனதில் சென்று புண்போல தைக்கும். அவர் என்ன சொன்னார் என்றால், இதற்காக கல்லை வணங்குகிறீர்கள், வாசல் படியும் கல் தான், தூணும் கல் தான், உள்ளே இருக்கிற உங்கள் கடவுளும் கல் தானே என்று சொல்ல, அதை கேட்டுக்கொண்டு பலர் வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்க நம்முடைய தேவர் அவர்கள் சற்றும் தயங்காது சடார் என்று அவரிடத்தில் போய், இவ்வாறு பேசுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும், உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது என்றால் என் மதம் எனக்கு பெரியது, எப்படி நீங்கள் எல்லாம் கல் என்று சொல்லலாம், பெண்ணன் போல் ஒருத்தி தான், ஆனால் அவள் பெற்றெடுக்கும் போது தாயாகவும், உடன் இருக்கும் போது சகோதரியாகவும், மணந்து கொண்டால் மனைவியாகவும் மாறுகிற தன்மை உட்கொண்டவளாகத்தான் பெண் இருக்கிறாள். எனவே அப்படிப்பட்ட அந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக அந்த மதபோதகரிடத்திலே பேசியவுடன் அவர் வாயெடுத்து போனாராம். இப்படி எந்த இடத்திலே குற்றம் இருந்தாலும், எந்த இடத்தில் தனக்கு ஒவ்வாத கருத்து இருந்தாலும் அதை தைரியமாக சொல்லக்கூடிய தன்மையுடையவர் பசுமன் தேவர் அவர்கள். பிறகு யூசிஐ ஸ்கூலில் படிக்கிறார். தன்னுடைய பள்ளிப்படிப்பு இருந்தபோதே அவருக்கு உடல்நலம் குன்றி இருந்தது. பிறகு அது பள்ளிப்படிப்பை முடிக்கிறார். முடித்த பிறகு இவர் காங்கிரஸில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், அப்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய திருநாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் என்று பார்த்தால் இந்திய தேசிய காங்கிரஸும் தமிழகத்தில் நீதி கட்சியும் தான். தேவர் அவர்கள் காங்கிரஸுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கிறார். அதிலும் குறிப்பாக பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டம், அதிலே கானாடு காத்தான் பகுதியில் நின்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிப்பதற்கு தேவர் அவர்கள் பெரும்பாடுபட்டு அவரை ஜெயிக்க வைத்தார். அதனால் தீரர் சத்தியமூர்த்தி அவரை காங்கிரஸை காத்தான் நம்முடைய பசுமன் தேவர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார். தென்னாட்டு திலகர் என்ற பட்டத்தை வீர சவர்கர் கொடுக்கிறார். அதே போல தென்னாட்டு போஸ் என்கின்ற பட்டத்தை நேதாஜி அவர்கள் தருகிறார்கள். இவ்வாறாக காங்கிரஸுக்காக பணிபுரிகிறார். அதோடு மட்டுமல்லாது 1933 சாயல்குடி கரிகள் இருந்த ஒரு கிராமத்தில் இவர் ஒரு பஞ்சாயத்திற்காக வந்திருந்த போது, அப்போது விவேகானந்தருடைய படத்தை திறந்து வைத்து பேச வேண்டும், கிருஷ்ணசாமி பாரதி என்பவர் வராத காரணத்தால் இவரையே பேசுமாறு அழைத்த போது இவர் சென்று அந்த பேசிய பேச்சு தான் முதல் கன்னி பேச்சு. அதை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் மயங்கி போனார்கள். அந்த கூட்டத்தில் காமராஜ் அவர்களும் இருந்தார். இப்படி தன்னுடைய
பேச்சில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வலியுறுத்தக்கூடிய தலைவராக இவர் வளர்ந்தார். அதோடு மட்டுமில்லை, இவருடைய வீரத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு, காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது அவரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைக்கிறார்கள். அவர் உடனே இந்த கோயில் எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் வர முடியுமா என்று கேட்க, இல்லை இல்லை, இங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே வர முடியாது என்று சொன்னோம், இப்படிப்பட்ட கோயிலுக்கு நான் வரமாட்டேன் என்று காந்தியடிகள் சொல்லிவிட்டார். மீண்டும் காந்தியடிகளை வரவைக்க வேண்டும் என்று நினைத்த வைத்தியநாதையர் போன்றவர்கள் எல்லாம் அப்போது ஒடுக்கப்பட்டிருந்த மக்களாகிய அரிஜனங்களை கோயிலுக்குள்ளே அழைத்து செல்கின்ற ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அரிசன ஆலய பிரவேசம் என்று அதற்கு பெயர். அந்த போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுக்க வைத்தியநாதர் தலைமையேற்க இப்படி புறப்பட்ட இந்த குழுவை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் சதி செய்தது. உடனே அவர் சற்றும் தயங்காது தேவரவர்களிடத்திலே தன்னுடைய மனத்தாங்களை சொன்னவுடன் பசுமன் தேவர் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னதோடு, தடுக்க வருபவர்கள் வரட்டும், நானும் வருவேன் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். யாரும் வந்து தடுக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயத்துக்குள் சென்று வந்தார்கள். பின்னர் காந்தியடிகள் மீண்டும் வந்து அந்த கோவிலுக்குள் சென்று வந்தார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தை நிறைவேற்றி காட்டிய பெருமை நம்முடைய தேவரவர்களுக்கு தான் உண்டு. அதுபோல அப்போது இருந்த ஒரு கொடுமையான சட்டம் என்ன என்று கேட்டால் குற்றப்பரம்பரை சட்டம். இந்த வீர மரக்குளத்து இளைஞர்கள் எல்லாரும் மாலை நேரமானால் காவல் நிலையத்திலே வந்து படுக்க வேண்டும், கைரேகை சட்டம் வைக்க வேண்டும் என்று இருந்ததை மாற்றுவதற்கு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த கைரேக சட்டத்தை ஆங்கிலேய அரசு கைவிடுவதற்கு பெரும் காரணமாக இருந்தவர் நம்முடைய தேவரவர்கள் தான். அதோடு மட்டுமில்லை, 1937 நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முறையாக அப்போதுதான் நேதாஜி அவர்களை சந்திக்கிறார் நம்முடைய தேவரவர்கள். அங்கு காங்கிரஸிலே தலைமை பதவிக்கு ஏற்பட்ட போட்டியில் நேதாஜி அவர்கள் வென்றபோது அவரை எதிர்த்து நின்ற ஒருவர் காந்தியடிகளால் ஆதரிக்கப்பட்டவர். அதனால் காந்தியடிகள் சொன்னாராம், இப்போது தோற்ற பட்டாபி சீதாராமையருடைய தோல்வி என்னுடைய தோல்வி என்று சொல்ல, நேதாஜி அவர்கள் பதவிக்காக நாம் வருகிறோம் என்று சொல்லி அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்குகிறார். அதனுடைய தென்னாட்டு தலைவராக நம்முடைய தேவரவர்கள் விளங்குகிறார். அதேபோல நேதாஜி அவர்களை சென்னைக்கு வரவழைத்ததோடு மதுரைக்கும் வரவழைத்து அவரை பேச வைத்த பெருமை தேவரவர்களுக்கே உண்டு. இதற்கும் மேலாக சொல்வதென்று சொன்னால், அவருடைய இந்த செயல்பாடுகளால் அவர் அரசியலிலே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் நின்றதோடு காங்கிரஸில் இருந்தபோதும் ஜெயித்திருக்கிறார், தனியாக நின்ற போதும் ஜெயித்திருக்கிறார், சுயேட்சையாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்றம் பாராளுமன்றம் என்று இரண்டிலுமே அவர் போட்டியிட்டு வென்றத வரலாறு இதுவரைக்கும் வேறு யாரும் சாதித்ததில்லை. அப்படி ஜெயித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒருமுறை உடல் நலம் இல்லாத போது இவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் இருந்தபோதும் இவர் வெற்றி பெற்றது ஒரு பெரிய சாதனையாக சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, இவர் பேச்சால் தான் மக்கள் வெகுண்டெழுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் வாய்ப்பூட்டு சட்டத்தை இவருக்கு போடுகிறார்கள். வடநாட்டிலே திலகருக்கும் தென்னாட்டிலே பசுமன் தேவரவர்களுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. அப்போது தேவரவர்கள் ஒரு அறிக்கை விட்டார், நான் ஆதியிலும் ஊமை இல்லை, வியாதியிலும் ஊமை இல்லை, பாதியிலே ஊமையானேன் என்று அவர் சொன்னபோது மக்கள் கலங்கி போனார்கள். இப்படியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனை பதவிகள் கிடைத்தாலும் அந்த பதவிகளுக்காக அவர் பெருமிதமோ மற்றதோ பட்டதில்லை, எல்லோரையும் ஆதரித்தார். சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகரிலே நகரசபை பேச்சாளராக போட்டியிட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்டளையிட, அப்போது வரி செலுத்தவர்கள் மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்ற ஒரு சட்டம் இருந்ததால், அதற்கு கூட அந்த நேரத்திலே அவரிடத்திலே பணமில்லாத ஒரு சூழல் இருந்தது. இதை தெரிந்து கொண்ட பசுமன் தேவர் அவர்கள் அவர் பேரிலே ஒரு சொத்தை, அதாவது அசையும் சொத்துக்களான ஆடு மாடுகள் போன்றவற்றை வாங்கி அவர் பேரிலே செலுத்தி அந்த வரி ரசீதின் மூலமாக தேர்தலில் நிற்கச் செய்து ஜெயிக்கவும் வைத்தார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். தன்னுடைய தேசம், தன்னுடைய தெய்வீக குணம் இவற்றிலிருந்து எப்போதும் வலுவாத பெருமையுடையவர் இவர்தான். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரங்கூன் பர்மாவுக்கு சென்றிருந்தேன், யான் கூன் என்று இப்போது அதனுடைய பெயர். அதில் அங்கிருக்கிற வீடுகள் தோறும் பார்த்தால் தமிழர்கள் வீட்டில் நேதாஜியினுடைய புகைப்படமும் பசும்பொன் தேவரவர்கள் வந்து பேசிய படமும் இருப்பதை பார்த்தேன். அவர் கப்பலில் வந்து இறங்குகிறார். அந்த நாட்டு வழக்கப்படி அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய கூந்தலை விரித்தல் நடந்து வருமாறு சொன்னவுடன் தேவரவர்கள் அஞ்சி நடுங்கி பின்வாங்கி, இல்லை இல்லை, தாய்மார்கள் தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள், அதனால் கூந்தலில் நடக்க மாட்டேன் என்று விலகி நின்றவுடன்
பிறகு அவர்கள் எல்லோரும் எழுந்து அவரை வணங்க நடந்து வந்தாராம். அதோடு மட்டுமில்லை, கடைசி காலத்தில் அவருக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்தால் பிழைக்கலாம் என்று சொன்னபோது மறுத்து, வேண்டாம், என் தாய் தொட்ட உடலை என் தாயை தவிர வேறு எந்த பெண்மணியும் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த அறுவை சிகிச்சையை கூட அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. 1963 பிறந்த நாளாகிய அக்டோபர் 30 அன்றே அவர் மறைந்தார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். மனிதர்கள் பிறக்கும் போது மனிதர்களாக பிறந்து பிறகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதால் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்வதற்கேற்ப வாழ்ந்து சில குறிக்கோள்களோடு தன்னுடைய செயல்பாட்டை தொடர்ந்த ஒரு பெரிய மகான் என்று சொல்லத்தக்க வீரகுணம் பொருந்திய ஒருவர் யாரென்றால் அவர்தான் நம்முடைய பசும்பொல் தேவர் அவர்கள். அவருடைய குருபூஜை இன்று நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் அவர் பிறந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க தேவருடைய நாமம். அவரை பின்பற்றுபவர்களுடைய அந்த எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களைப் போலவே சிறப்பாக அமையட்டும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களை கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள். நான் கேட்டுட்ருக்கேன். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.